ஸ்ரீ அரவிந்தமீரா பள்ளிக்கூடத்துக்கு சேர்ந்த மரியாதைக்குரிய சேர்மன் டாக்டர் சி சந்திரன் அவர்களுக்கும் இந்த மேடையில் இந்த விழாக்கு சிறந்த சிறப்பு விருந்தனாக விருந்தராக வருகை தந்திருக்கும் காவல்துறைக்கு சேர்ந்த மதுரை காவல்துறைக்கு சேர்ந்த மரியாதைக்குரிய ஸ்ரீ பாரி அவர்களுக்கும் மதுரை வருமான வரித்துறைக்கு சேர்ந்த கமிஷனர் ஐயா ஸ்ரீ கோவிந்தராஜன் அவர்களுக்கும் இந்த பள்ளிக்கூடத்தின் பிரின்சிபல் திருமதி ஹெலன் மார்க்கஸ் அவர்களுக்கும் இந்த பள்ளிக்கூடத்துக்கு சேர்ந்த வாத்தியார் மாணவர்கள் மாணவிகள் இங்க வருகை தந்திருக்கும் பத்திரிகையாளர்கள் முக்கியமாக இந்த விழாக்கு சொந்தக்காரர்கள் ஆகிய பெற்றோர்கள் உங்க அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இதுக்கு முன்பு பேசிய நம்மளுடைய காவல்துறை கமிஷனர் ஐயா பாரி அவர்கள் சரி, மரியாதைக்குரிய கோவிந்தராஜன் ஐயா அவர்களும் சரி, இவர்களோட பேச்சை பார்க்கும்போது இன்னும் ரொம்ப ஒரு சொல்ல போறதுக்கு ஒரு பயத்தை உண்டாக்குச்சு. அவங்களோட பேச்சும் அவங்களோட அந்த பேச்சு திறமையும் பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு சின்ன ஒரு நிலநடுக்கம் தான் எனக்கு. என்னன்னா, அவங்களுக்கு கழிச்சு வந்து பேசுறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் அவங்களை பார்க்கும்போது, அவங்க பேசுறது பார்க்கும்போது இன்னும் அதிகமான ஒரு கௌரவம் வருது அவங்க மேலே. உண்மையிலே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது பேசுறது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம். எனக்கு அவங்கள மாத்தும் ஒரு வயசும் இல்லை, அனுபவம் இல்லை, அதனால என்ன கொஞ்சம் மன்னிச்சு விடுங்க. மனசுல பட்டது பேசணும்னு நான் ஆசைப்படுறேன். ரொம்ப ஆசையோடு வந்திருக்கேன். நானும் ஒரு பிரபலமான ஒரு ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கேன், எஸ்பிஓஏ ஸ்கூல். பட் ஆனா சென்னை சிட்டியில் வந்து ஒரு ரொம்ப சாதிச்ச ஒரு ஸ்கூல்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பெரிய சாதனை பண்ண ஸ்கூலில் படித்தது பெரிய விஷயம் இல்லைங்க. பட் என்ன கற்றுக்கிட்டோம், எங்கேருந்து எப்படி வரோன்றது தான் இருக்கு. நான் எங்கள் ஸ்கூலில் கூட பார்த்துருக்கேன், எத்தனையோ ஃபங்க்ஷன்லாம் நடத்தியிருக்காங்க. நானும் பல ஸ்கூலுக்கு போயிருக்கேன். முதல் முறையாக ஒரு பள்ளிக்கூடத்தில் இத்தனை பெற்றோர்கள் வர்றது பார்க்கும்போது நிஜமாக பிரமிக்க வைக்குது. ஏன்னா பொதுவாக ஒன்று தந்தை வேலைக்கு போயிடுவார், இல்லை தாய் எங்கேனா வேலைக்கு போயிடும், யாரோ ஒருத்தர் தான் வர முடியும். ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து இல்லை குடும்பத்தோடு ஒரு திருவிழாக்கு வந்த மாதிரி வந்திருக்கீங்க. இன்னும் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கு. டாக்டர் சந்திரன் ஐயா என்ன சாதிச்சிருக்கார் அப்படின்னா, இத்தனை பேரோட இந்த நல்வுலங்களை வந்து அவர் வந்து இன்னைக்கு அவங்களோட அந்த ஆசீர்வாதத்தை வந்து அவர் சேர்த்திருக்காருன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அதுதான் பெரிய சக்ஸஸ் இன்னைக்கு. இன்னைக்கு பெரிய கட்டடமாக இந்த கல்லூரி இந்த பள்ளிக்கூடம் வளர்ந்துருக்கலாம், இன்னும் அவங்க பல கட்டடங்கள் கட்டிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு விழா நடத்துறதுன்றது வந்து பெரிய சாதனை தான். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுதான் ஐ திங்க் இங்கே இருக்கிற மக்கள் உங்கள் மேலே வச்சிருக்கிற அந்த அன்பும் அந்த மரியாதையும் ரொம்ப நல்ல ஒரு ஒரு யோசனை. இது எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, என்னோட தாய் இது செஞ்சுருக்கா, என்னோடய தாய் அது செஞ்சுருக்காங்கன்னு. பெத்ததே ஒரு பெரிய சாதனை தான். என்னோட மனைவி எனக்கு வந்து ரெண்டு பசங்கள் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒரு பையன் வந்து 2 வயசு, போன மாதம்தான் ஒரு பொண்ணு பிறந்தது. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் என் மனைவி மேலே இன்னும் அதிகமான ஒரு மரியாதை வந்தது, நான் வந்து அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கும்போது குழந்தை பெற்று கொடுக்கும்போது எனக்கு பார்க்கும்போது அவங்க அனுபவிக்கிற அந்த வலியும் அந்த வேதனையும் அந்த தியாகத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே அனைத்து தாய்மார்களுக்கும் உண்மையிலேயே என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் நான் என்ன சொல்லணும், அவங்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்ன பண்ணாலும் அதுக்கு ஈடு கொடுக்க முடியாது. இன்னைக்கு இந்த விழாக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் ஒரு தந்தை ஆகிவிட்டேன், ஒரு பெரிய முன்னேற்றம். எங்க அப்பா சொல்லுவார், டேய் நீ வளர்ந்தாதாண்டா உனக்கு வந்து கஷ்டம் தெரியும், நான் படுற கஷ்டம் தெரியும் அப்படின்னு. உனக்கு 2 பசங்கள் பிறந்தாதாண்டா உனக்கு அதனோட கஷ்டம் தெரியும்னுவாரு. எனக்கு கஷ்டம் தெரியுதோ இல்லையோ பொறுப்பு வந்திருக்கு. இன்றைக்கி வந்து எது செஞ்சாலும் வந்து பசங்களை மைண்டில் வச்சுக்கிட்டு இன்னும் நிறையா சாதிக்கணும், இன்னும் நிறையா செய்யணுன்ற ஒரு எண்ணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் வாழ்க்கையில் தாய் ரொம்ப முக்கியமானது தான். இன்றைக்கி இந்த பள்ளிக்கூடத்துக்கு சேர்ந்த நம்ம டாக்டர் சந்திரன் ஐயா அவர்களுடைய 2 மகன்களும் மரியாதைக்குரிய
திரு அபிலாஷ் அவர்களும் மரியாதைக்குரிய திரு அபிநாத் அவர்களும் இரண்டு பேருமே ஒரு சிறந்த ஒரு மகன்களான நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வாழ்க்கையிலும் தாய் என்றது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் தான். அந்த தாய் இழந்த பிறகு எவ்வளவுதான் காசு கிடைச்சாலும் எவ்வளவுதான் முன்னேறினாலும் அந்த தாய்க்கான இடத்த அந்த ஸ்தானத்தை வந்து ஈடு கொடுக்கவே முடியாது, அதை சரிப்படுத்தவே முடியாது. ஆனா அவங்களோட நினைவுல இந்த விழா நடத்தணும்ன்ற அந்த எண்ணத்தை வந்து அவங்க தாய் மேல வச்சிருக்க அந்த அந்த அன்பும் அந்த பாசமும் அவங்க வச்சிருக்க அந்த மரியாதையும் எடுத்து காட்டுது. என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு நல்ல மகன்கள் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. உண்மையிலேயே அரவிந்தோ மதர் மதரோட ஆசீர்வாதம் இந்த பள்ளிக்கூடத்த மேல இருக்கு, மேலும் மேலும் வளர்ந்துகிட்டு இருக்காங்க. 150 ஸ்டூடெண்ட்ஸோட தான் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்னாங்க, மாணவர் மாணவிகளோட ஆரம்பிச்சேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு 2000 மேலான மாணவர்கள் மாணவர்கள் இருக்காங்க. பெரிய ஒரு வளர்ச்சி. மதுரையிலேயே இவ்வளவு சென்டர்ல வந்து ஒரு நல்ல ஸ்கூல் அமையறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். முதல்ல கல்வின்றது அந்த துறைக்கு சேர்ந்து ஒரு தொழில் செய்யறது ரொம்ப நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம். 4 படிப்பு கொடுக்கறதுன்றது பெரிய ஒரு சாதனை. அதை செஞ்சிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு தொழிலை செஞ்சிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே நீங்க நல்லவர் தான். பொதுவா சொல்லுவாங்க, இட் இஸ் நைஸ் டு பி இம்பார்ட்டன்ட் பட் இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு பி நைஸ் என்றால், பிரபலமானது முக்கியம் இல்ல, நல்ல மனிதர் என்ற பெயர் வாங்குறது தான் முக்கியம். டாக்டர் சந்திரனையா அவர்களே, நீங்க நல்ல மனிதர், நீங்க நல்ல மனிதர்ன்றதுனால தான் இந்த அளவுக்கு நீங்க பிரபலமாயிருக்கீங்க. ஏன்னா உங்களோட அறிமுகமானது வந்து இந்த வியாழ தான். ஆனால் அந்த வியாழ சந்திக்கும் போதே அவரோட அந்த பேச்சில் பார்க்கும்போது நேர்மையும் உழைப்பும் கண்ணியமும் தெரிகிறது. யார் சாதிச்சாலும் அது வந்து அதிர்ஷ்டத்தால் கிடையாது. அந்த சாதனைக்கு பின்னாடி நிச்சயமாக உழைப்பும் நேர்மையும் இருந்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு வளர முடியும். அதுக்கு தான் உண்மையான அடையாளம் நீங்க எல்லாரும் சாய்த்தவர்கள். அது வந்து நம்ம காவல்துறைக்கு சேர்ந்த கமிஷனர் ஐயா அவர்களாலும் சரி, வருமான வரித்துறைக்கு சேர்ந்த கமிஷனர் ஐயாவும் சரி, டாக்டர் சந்திரன் ஐயா அவர்களும் சரி, சாதனையாளர்கள். அதே மேடையில் நானும் கலந்துகிட்டு இருந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கும் எனக்கு பெரிய உதவி செஞ்சது, எல்லாரும் யோசிக்கலாம் ஒரு ப்ரொடியூசராக இருந்திருக்கலாம், ஒரு டைரக்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு, எனக்கு எனக்கு சரியான நேரத்தில் வந்து உதவி செஞ்சது என்னோட தாய் மட்டும்தான். எங்கள் அப்பா வந்து ஒரு பேங்க் மேனேஜராக வேலை செஞ்சுட்டு இருந்தார், எங்கள் அம்மா வந்து டெலிகம்யூனிகேஷன்ஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, ரெண்டு பேருமே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து அவங்களோட சம்பளம் வந்து 15,000-18,000. நான் வந்து ஒரு படத்துக்காக கொஞ்சம் நேரம் தான் எடுத்துப்பேன். ஒரு படத்துக்காக முதல் படத்துக்காக வந்து முயற்சி பண்ணும்போது 2 கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், எங்கேயுமே வாய்ப்பு கிடைக்கல. 8-10 ஒவ்வொரு கட்டடத்துக்கு முன்னாடி நிற்கணும், எங்கேயாச்சும் அவங்க பார்ப்பாங்களா பார்த்துட்டு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களான்னு காத்திருப்போம். சோறு தண்ணி இருக்காது, காத்துட்டு இருக்கணும். ஒரு பர்டிகுலர் டைரக்டர் மீட் பண்ணும்போது அவர் சொன்னார், ஃபோட்டோ எடுத்துட்டு வா தம்பி அப்படின்னாரு. நானும் ஒரு கொனிக்காக போயிட்டு ஒரு 100-150 இல்லை 3 ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன், ப்ரொஃபைலு ரைட்டு ஸ்ட்ரைட்டுன்னு எடுத்துன்னு போய் கொடுத்தேன். அவர் மூஞ்சில் கடைசி விரிஞ்சார், என்ன அப்படின்னு கேட்டேன், ஏன் சார் இந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா சினிமான்ற சாமூல சாதாரணமாக போயிடுச்சா, போய் நல்ல ஃபோட்டோ எடுத்துட்டு வா அப்படின்னாரு. ஏன் சார் இதில் என்ன குறை இருக்குது அப்படின்னா, இதெல்லாம் ஃபோட்டோ கிடையாது, போய் நல்ல போர்ட்ஃபோலியோனர். நிறைய பேர் போர்ட்ஃபோலியோனா என்னன்னு தெரியாமல் வந்திருக்கலாம். அது வந்து ஒரு பெரிய ஒரு ஃபோட்டோகிராஃபரை வரவேச்சு ஒரு பெரிய ஸ்டூடியோவும் ரொம்ப பிரம்மாண்டமாக எடுக்க வேண்டிய ஒரு என்ன சொல்லுவோம் ஹைடெக்கான ஒரு கேமராவில் எடுக்க வேண்டிய ஒரு போர்ட்ஃபோலியோ, ஒரு 15,000-20,000 ஆகும். நான் வந்து எங்கள் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மா கிட்ட, அம்மா நான் ஃபோட்டோ எடுத்துக்கணும், அதுக்கு 15,000 வேணும்னு சொல்லி நான் கேட்க முடியுமா? முதல்ல அவங்க மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஒரு மாத சம்பளத்தை வந்து கேட்குறோம் அப்படின்னு நான் எங்கள் அப்பா கிட்ட எப்படி கேட்கறது, எங்கள் அப்பா எப்படி ஒத்துப்பாருன்னு எனக்கு தெரியாது. பட் எனக்குள்ள ஒரு ஆசை இருக்கு, நான் எப்படியாச்சும் நடிகர் ஆகணும் அப்படின்னு. எனக்கு வந்து அந்த ஃபோட்டோ வேணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும், எனக்கு இப்படிலாம் வேணும் அப்படின்னு. ஆனால் நான் வசதி இருக்கணும்ல. அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா அவங்ககிட்ட கேட்கும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, பயந்து கேட்டேன், எங்கள் அம்மா சொன்னாங்க, கவலைப்படாதரா, எனக்கு என் பையன் சூப்பர் ஸ்டார், என் பையன் நல்லா வரணும். எனக்கு எல்லா தாய்க்குமே தன்னோட மகன் வந்து மாபெரும் ஒரு கலைஞராக வரணும், பெரிய சூப்பர் ஸ்டாராக வரணும்னா ஆசை. அது எந்த தொழிலில் இருந்தாலும் சரி, எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆசை, நீ செய்யடா ஒன்றும் பரவாயில்லடா, என்ன இருக்குது, ஒரு மாதம் வந்து நம்ம வந்து ரசசாதமோ இல்லை தயிர் சாதமோ சாப்பிட்டு பழச்சிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நான் அவங்க அப்பாவை சமாளிக்கிறேன்டா அப்படின்னாங்க. அன்றைக்கி எங்கள் அம்மா எனக்கு செஞ்ச அந்த உதவி, அந்த ஃபோட்டோ போச்சு, அவங்களோட ஆசீர்வாதம்
மூணே நாளில் எனக்கு வந்து படம் கிடைச்சது, இன்னைக்கு ஒரு நடிகனாக முடிஞ்சது, எனக்கு ஒரு அடையாளம் கிடைச்சது. உண்மையிலே எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், என்னைக்கா இருந்தாலும் சரி. அதே மாதிரி தான் ஒவ்வொரு மகனுக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்னைக்கு வந்து கல்வின்றது ரொம்ப முக்கியம். நிச்சயமாக கல்வி முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. வயசு சின்னவனாக இருக்கலாம், இருந்தாலும் ஏதோ சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கணும் ஆசைப்படுறேன். கல்வின்றது முக்கியம்தான், பட் இன்னைக்கு காலகட்டத்தில் பார்க்கும்போது, நடுப்புற வாழ்க்கையில் பார்க்கும்போது, பழக்க தெரிஞ்சவனாக இருக்கிறது கூட ரொம்ப முக்கியமாக போயிடுதுங்க. வெறும் படிப்பு மட்டும் பத்தாது. எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பையன் பொண்ணை பிறந்த உடனே இன்ஜினியர் ஆகிடணும், டாக்டர் ஆகிடணும், இல்லை பெரிய ஒரு லாயர் ஆகிடணும், இல்லை போலீஸில் போயிடணும், இல்லை வந்து பெரிய ஒரு சாதனையாளர் ஆகிடணும், இப்படி தான் எல்லாம் யோசிக்கிறாங்க. ஆனால் அந்த பையனும் பொண்ணுக்கும் என்ன வேணுன்றது யாசிங்க யோசிக்க மாட்டேன்றாங்க. நிறைய பேர் ஒரு கம்பல்ஷனை கொண்டுறாங்க. எல்லாருக்கும் வந்து குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு ஆசை, நோ டவுட் அபவுட் இட். பட் இன்னைக்கு காலகட்டத்தில் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றது பார்க்கறதுக்கு தான் வந்து நாம கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஒருவேளை சச்சின் டெண்டுல்கரை வந்து நல்ல பாடகராக ஆகணும்னு நினைச்சாங்கன்னா இன்னைக்கு நமக்கு சச்சின் கிடைச்சிருக்க மாட்டாங்க. லதா மங்கேஷ்கர் வந்து பிரமாதமான போலிங் போடணும்னு அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க லதா மங்கேஷ்கர் பெரிய பாடகர்களாக இருக்க மாட்டாங்க. எல்லாரும் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவங்களோட எண்ணங்கள் எங்க இருக்குன்னு வந்து அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நீங்க பாருங்க யார் எங்கேருந்து ஒரு பெரிய சாதனையாளர் ஆவாங்கன்னு தெரியாது, யார் எப்ப என்ன சாதிப்பாங்கன்னு தெரியாது. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு மாபெரும் கலைஞர் இருக்காங்க, நீங்கள் மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ணணும். இன்னைக்கு வந்து எஜுகேஷன் தவிர்த்து வந்து கல்விக்கு தவிர்த்து வந்து சம்திங் எக்ஸ்ட்ராவும் தேவைப்படுது. இன்னைக்கு பையன் வந்து பொண்ணு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுறாங்க, செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணுறாங்கிறது முக்கியம் இல்லைங்க. எல்லாரும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து நடக்கும்போது அவங்களோட குழந்தைங்களை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு என்கரேஜ் பண்ணிவிடுங்க. அதே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக போயிடுது. ஏன்னா இன்னைக்கு நாலு பேர் கூட எப்படி பழகணும், நாலு பேர் கூட எப்படி பேசணும், அந்த பேச்சு திறமை இன்னைக்கு ரொம்ப அவசியமாகப்படுது. அவங்க தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேகமான காலகட்டத்தில் வந்து பழக்க தெரிஞ்சவங்களாக இருந்துடுறாங்க, சாதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறையா பேர் வந்து படிச்சிடுறாங்க, ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தடுமாறுறாங்க. அதுக்கான என்கரேஜ்மெண்ட் எப்போ இருக்கும் அப்படின்னா, ரியாலிட்டி நாம் இந்த மாதிரி எதனா ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் போது ஃபேஸ் பண்ண முடியுன்றது மட்டும்தான். நான் கூடுதலாக நேரம் எடுத்துக்க விரும்பலை. என்னை இங்கே அழைத்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அபிலாஷ் அவர்களுக்கு வந்து நான் என்னுடைய மனமார்ந்த நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன். எங்களுக்கெல்லாம் வந்து சிறந்த விருந்து வந்து விருந்து வந்து என்னன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஆஸ்கர் விருதா, இல்லை வந்து ஒரு ஸ்டேட் அரசு உட விருதா, இல்லை ஒரு கலைமாமணி விருதா? இல்லைங்க, நீங்கள்லாம் மனவிட்டு சந்தோஷமாக எங்களை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு கை தட்டினீங்கன்னா அதுதான் எங்களுக்கு கிடைக்கிற விருது. அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சி, ஒரு குளுக்கோஸ் மாதிரி. அந்த குளுக்கோஸ் ஏற்றிக்கலாம் தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறோம். போகும்போது இன்னும் நல்லா வளரணும்னு, எங்கள் தாய் தந்தைக்கும் நான் வந்து நல்லா சாதிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது, கனவு இருக்குது. நிச்சயமாக அந்த கனவை நிறைவேற்றுவேன் நானும் நம்புகிறேன். அதுக்கு உங்கள் எல்லாரும் பெரியவங்களோட ஆசீர்வாதம் எனக்கு தேவை. நானும் நல்லா வளரணும், உங்கள் குழந்தைங்களும் நல்லா வளரணும்னு நீங்கள் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணணும். இந்த பள்ளிக்கூடத்துக்கு சேர்ந்த அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள். இன்னும் மேலும் மேலும் பல கட்டடங்கள் நடக்கணும், வளரணும், நிறையா பேர் கல்வியை கொடுக்கணும். அந்த நல்ல காரியத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. வர எதிர்காலத்துலேயும் நல்ல நிகழ்ச்சிங்க எங்களை அழைத்துக்கும் போது நிச்சயமாக நாங்கள் வரணும்னு ஆசைப்படுவோம். இங்கே அழைத்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ வெரி வெரி மச். சினிமாவெல்லாம் காட்டுவாங்க, மதுரைக்காரங்களாம் எல்லா படங்களும் பார்ப்போம். நாங்கள் சில நேரத்தில் வந்து சிரிக்க வைக்கிறது என்ன அப்படின்னா, மதுரையிலேருந்து எல்லா கோவக்காரங்கள்லாம் சொல்கிறாங்க, ஆனால் இவ்வளோ அமைதியான ஒரு கூட்டத்தை நான் எங்கேயும் பார்த்ததே கிடையாது. அதுக்கு உண்மையிலே உங்களுக்கு என்னுடைய பாராட்டு. தேங்க்யூ வெரி மச். மதுரை ஒரு ராசியான ஊர், அதிர்ஷ்டமான ஊர். அந்த ஊருக்கு அந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்க நீங்கள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கீங்க. என்றைக்கும் நாங்கள் புறாமப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம். தேங்க்யூ வெரி மச். மீண்டும் ஒரு அழைத்ததுக்கு மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. என்னுடைய குழந்தை